லூக்காஸ் சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் ஒரு மனிதன் விரக்தியோடு உட்கார்ந்து இருக்கிறான். ஏசு கனசரே தருகை வந்தார். ஏசு வந்த பொழுது இந்த மனுஷன் வேதனையின் முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறான். இவன் இருதயம் துயரமடைந்திருக்கிறது. உழைத்தும் பலனில்லை, செபித்தும் பலனில்லை, நாடியும் பலனில்லை, பாடியும் பலனில்லை, ஓடியும் பலனில்லையே என்று துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிறான். ஏசு அவனிடம் சென்று, உன் படகை எனக்கு தெரியும். யாருடைய படகு? சீமோனுடைய படகு. தருவாயா இல்லை என்று சொல்லவே இல்லை. அந்த படகு தோல்வியை கண்ட படகு, அந்த படகு கண்ணீரை கண்ட படகு, அந்த படகு வலைக்கிழியத்தக்க தேடியும் நன்மைகளை பெறாத படகு, அந்த படகு இரவு பகல் துயரம் அனுபவித்த படகு. அந்த படகினால் பலன் இல்லை. பழக்கம் நிறைந்த இடங்களில் பணி செய்தும் பலன் இல்லாத படகு. விரக்தியோடு உட்கார்ந்திருக்கிறார். இயேசு படகை கேட்டார், அவர் படகை கொடுத்தார். இயேசு படகில் ஏறினார். படகில் ஏறி கலங்காதே, உபதேசம் பண்ணின பிற்பாடு அவர் சொன்னார், உன் வலைகளை எடுத்து ஆழத்திலே போடு, ஆழத்திலே போடு. அவன் மறு உத்தரவு எதுவுமே சொல்லவில்லை. படகு என்பது நம்முடைய வாழ்க்கை, படகு என்பது நம்முடைய குடும்பம், படகு என்பது நம்முடைய சபை. எல்லாவற்றிலேயும் தோல்வி அடைந்து துக்கமுகத்தோடு இருப்பதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். துக்கித்து உட்கார்ந்திருந்தவர் இயேசுவுக்கு நீ படகை கொடு. நீ துக்கப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், உன் வாழ்வை இயேசுவுக்கு தா. இயேசுவை உன் இருதயத்துக்குள்ள வச்சுக்கோ. இயேசு உன்னில் ஜொலிப்பாராக, பிரதிபலிப்பாராக. உலகம் உன்னில் இயேசுவை பார்க்கட்டும். நீயோ அவர் சொல்வதை கேளு, அவர் உபதேசம் பண்ணுவதை செவிசாய்த்து கேளு. கடைசியா உன்னை பார்த்து சொல்லுவார், நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, நீ போய் வலைய போடு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். இடம் போதாத அளவுக்கு ஆசீர்வாதம், எடுக்க எடுக்க குறையாத ஆசீர்வாதம். உன் பணம் பெருகும், உன் அப்பம் குறையாது, உன் தண்ணீர் வற்றி போவதில்லை, உன் வீட்டில் தேவ மகிமை தங்கியிருக்கும். அது ஒரு மக்னாகீம் என்று அழைக்கப்படும், அது ஒரு ஏல் பத்தேல் என்று சொல்லப்படும். தேவதூதர்கள் இறங்கி ஏறி இறங்கி வருவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா, ஆசீர்வதிப்பா. அதற்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? நீ சாபத்தை காணாதிருப்பாய். பல சபிச்சாங்க, பல சபிச்சாங்க. இந்த சாபம் உன் தலைமையில தங்காது, உன் வீட்டில் தங்காது. ஐயோ யாரும் சபிச்சாங்களே என்று கலங்கி போகாதே. மேலே உன் வாழ்க்கையில் நீ செய்த செய்கைகள், பேசிய பேச்சுக்கள், அப்போ நீ உன் இருதயத்திலே இருந்த வேகத்தின் நிமித்தம் செய்த பல கிரியைகள், பாவநாச கிரியைகள் நிமித்தம் பலருடைய பேச்சு உன்னை சபித்திருக்கலாம். இந்த சாபம் உண்மையில் பற்றவே பற்ற கர்த்தர் உன்னை சொலிக்கப்படுவார், ஆசீர்வதிப்பார். அவர் எதற்கு தெரிந்து கொண்டார் என்றால், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு.